இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துனா வாண்டி கிராஃப் படிச்சு முடிச்சா முடிஞ்சிச்சு. செகண்ட் சாப்டர் எடுத்தா வீட் ஸ்டோன் படிச்சு முடிச்சா முடிஞ்சிச்சு. தேர்ட் சாப்டர் எடுத்துனோம் அப்படின்னா கரண்ட் கேரிங் கண்டக்டரும் அதுக்கப்புறம் கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சரியா இதை படிச்சு முடிச்சா முடிஞ்சிச்சு. இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஆனால் இதை மட்டும் பார்த்துட்டா சென்டம் எடுக்க முடியுமா? கிடையாது. இதை மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபைவ் மார்க்ல என்ன பண்ணலாம், ஒரு டூ ஆர் த்ரீ ஃபைவ் மார்க்ஸ் என்ன சொல்லுவோம் அட்டன் பண்ணிடலாம் கண்டிப்பாக. This is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அமௌண்ட் நுழைக்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். டென்த் லெவன்த் டுவெல்த்துக்காக நம்ம சேனல் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கும். ரெகுலராக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். நேற்றுக்கு வந்து நம்ம வந்து மேக்ஸில் எப்படி நம்ம வந்து சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அது நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேத்துக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் எப்படி நம்ம வந்து சென்டம் எடுக்கிறது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 11 சாப்டரை ஃபுல்லாக கவர் பண்ணுறதை விட அந்த 11 சாப்டரில் இருக்கக்கூடிய இங்கே இப்போ நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துனா வாண்டி கிராஃப் படித்து முடிச்சா முடிஞ்சிச்சு. செகண்ட் சாப்டர் எடுத்தால் வீட் ஸ்டோன் படித்து முடிச்சா முடிஞ்சிச்சு. தேர்ட் சாப்டர் எடுத்துனோம் அப்படின்னா கரண்ட் கேரிங் கண்டக்டரும் அதுக்கப்புறம் கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சரியா இதை படித்து முடிச்சா முடிஞ்சிச்சு. ஃபோர்த் சாப்டர் பார்த்தோம்னா இஎம்எஃப் இல்லைனா வந்து M12 இல்லாட்டி M22 சரியா M21 இந்த கொஸ்டின் படித்து முடிச்சா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் சாப்டர் எடுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனும் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். அதுக்கப்புறம் சிக்ஸ்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா சரியா. அதுக்கப்புறம் செவன்த் சாப்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா யங்ஸ் டபுளும் அதுக்கப்புறம் ஹகின்ஸ் பிரின்சிபலும். அதுக்கப்புறம் எயிட் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனும் டேவிஸின் கிராமரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா ரேஃப்ராக்ஷன் சரியா. அதுக்கப்புறம் நைன்த் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜேதே சாம்சன் எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸ்பிரிமெண்ட்டும் லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் சாப்டர் பார்த்தீங்கன்னா என் டைப்பு பி டைப்பு செமிகண்டக்டர் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் வேவ் ரிஃப்ளெக்டர். அதுக்கப்புறம் லெவன்த் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா நானோ சயின்ஸு நானோ டெக்னாலஜி டிஃப்ரெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ். இதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து படிச்சு முடிச்சாச்சு. அதாவது டுவெல்த் ஃபிசிக்ஸை வந்து நம்ம பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். கிடையாது. இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். ஒவ்வொரு சாப்டருக்கும் இதில் எல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஆனால் இதை மட்டும் பார்த்துட்டா சென்டம் எடுக்க முடியுமா? கிடையாது. இதை மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபைவ் மார்க்கில் என்ன பண்ணலாம், ஒரு டூ ஆர் த்ரீ ஃபைவ் மார்க்ஸ் என்ன சொல்லி அட்டன் பண்ணிடலாம் கண்டிப்பாக. இதை மட்டும் இப்போ நம்ம சொன்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா. ஆனால் அதுக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணவே கிடையாது. இன்னமும் நமக்கு வந்து டைம் இருக்குது. இன்னையிலிருந்து நாம் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் டுவெல்த் ஃபிசிக்ஸில் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நமக்கு முக்கியமாக இருக்க மெயின் சப்ஜெக்ட் மூணு சப்ஜெக்ட் இருக்குது, மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. இந்த மூணு சப்ஜெக்ட்லையும் நாம் கண்டிப்பாக நியர்லி 95 அண்ட் அபோவ் இல்லை 90 அண்ட் அபோவ் இல்லாட்டி சென்டம் தான் நம்ம என்ன பண்ணணும் சொல்லுவாங்க எய்ம் பண்ணணும். அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நம்மளோட ஹையர் எஜுகேஷனுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக அமையும் சரியா. அப்போ நான் வந்து சென்டம் எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறத தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்வேர்ட்ஸ் வந்து 15 ஒன்வேர்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஒன்வேர்ட்ஸில் நம்ம வந்து கண்டிப்பாக நான் வந்து என்ன பண்ணணும், 15 out of 15 எடுக்கணும். இதில் ரொம்ப முக்கியமாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 15 ஒன்வேர்டில் நமக்கு வந்து 13 ஒன்வேர்டு 12 இல்லைன்னா 13 ஒன்வேர்டு நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புக் பேக் தான் கேட்க போகிறாங்க சரியா. 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நமக்கு புக் இன்சைட்லேருந்து வரப்போகுது. அதுவுமே நமக்கு தெரிஞ்ச நீங்கள் எக்ஸசைஸ் சம்மு எக்ஸாம்பிள் சம்ஸு இதை வந்து 2 mark 3 mark கம்பல்சரிக்காக நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா. அந்த கொஸ்டின்ஸை தெளிவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 mark நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி 1 mark சம் ஓரியன்ட் கொஸ்டின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சம் ஓரியன்ட் கொஸ்டினை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வரைக்கும் 2-3 பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 2 mark 3 mark கம்பல்சரியில் நமக்கு வந்து சம் ஓரியன்ட் சம் கேட்குறாங்க பார்த்தீங்களா. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 mark நமக்கு வந்து சம் ஓரியன்டட் கொஸ்டின் வந்து கொடுத்துருவாங்க பாருங்க, அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 mark 3 mark சம்மை கொடுத்து விட்றாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 1 mark என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சும்மா மக்க பண்ணிட்டு போகக்கூடாது. அதை முக்கியமாக சம் ஓரியன்டட் கொஸ்டின்ஸை நம்ம மக்கவே பண்ணக்கூடாது. அது எப்படி அந்த ஆன்சர் வந்து டெரிவ் ஆச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிற எய்மில் தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம அதை பற்றி தான் நம்ம ஃபோக்கஸ்டாக பேசுகிறோம் சரியா. சார் என்ன சார் ஒன்வேர்டு கொஸ்டின்ஸை நாங்கள் புக் பேக்கை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், நீங்கள் என்ன சார் அதை போய் சம் ஓரியன்டட் கொஸ்டினை பார்க்கணும் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சென்டம் எடுக்கணும். அப்போ கஷ்டப்படணும், அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ 2 mark compulsory, 3 mark compulsory,
எந்த சாப்டர்ஸ்லேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரிஸ் இருக்கு. என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இதுவரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா வீடியோவுமே நம்ம அடுத்தடுத்து நம்ம என்ன சொல்லுவோம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். நான் வந்து இப்போ வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணணும், இப்படியெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்குறோம். சரியா? அப்போ 1 மார்க்கை நீங்க சம் ஓரியன்ட் இல்லாமல் மற்ற கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா கீவேர்ட் செட் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க பார்ப்பீங்க. சரியா? அப்போ கீவேர்ட் செட் பண்ணி பார்க்கும்போது நான் நேற்றுக்கு மேக்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதாவது ஆப்ஷன் ஏ பிசிடின்னு இருக்கும். சரியா? ஒன்வேல புக் பேக்ல அப்போ பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சஃபுல் பண்ணி நமக்கு என்ன பண்ணிடுறாங்க கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் கீவேர்ட் செட் பண்ணி நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுவீங்க எப்பயுமே, அதாவது ஆப்ஷனுக்கு கீவேர்ட் செட் பண்ணுவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு லைனில் செகண்ட் லைனில் ஏதோ ஒரு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்து வந்திருக்கு, இல்லை 1, 2 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்திருக்கு அப்படின்னா ஓகே இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன், இந்த நம்பர் வந்துச்சுன்னா செகண்ட் ஆப்ஷன் சொல்லி ஆப்ஷனுக்கு நீங்கள் கீவேர்ட் செட் பண்ணி கொஞ்சம் மக்கப் பண்ணுவீங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஆன்சருக்கு கீவேர்ட் செட் பண்ணால் மட்டும்தான் ஆப்ஷன்ஸை சஃபல் பண்ணி கொடுக்கும்போது நாம் தவறு இல்லாமல் எழுத முடியும். ஏன்னா புக் பேக் ஒன்வேர்ட்ஸ் நமக்கு 12-13 ஒன்வேர்ட் நமக்கு கேட்க போகிறாங்க. இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 9 2 மார்க்ஸ் இருக்கும். அதில் ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி, அது கண்டிப்பாக சம் ஓரியன்ட் கொஸ்டின் தான் இருக்கும். சரியா? மீதி இருக்க 5 கொஸ்டின் நமக்கு மொத்தம் 11 சாப்டர் இருக்கு. அந்த 11th சாப்டர் கூட கேட்குறாங்க, சம்டைம்ஸ் கேட்காம விட்டுறாங்க. அப்போ மீதி இருக்க 5 கொஸ்டினில் நம்ம ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த ப்ளூ பிரிண்ட் வீடியோவில் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்து என்ன பார்த்தா அதிகமான 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எந்த சாப்டர் வந்து கேட்கவே இல்லை அப்படிங்கிற எல்லா விஷயமுமே அந்த ப்ளூ பிரிண்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ப்ளூ பிரிண்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிசிஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துக்கிறேன், அந்த வீடியோட லிங்க் கொடுத்துக்க அதை பாருங்கள். சரியா? அப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸில் மொத்தம் அந்த 5 கொஸ்டின் 10 சாப்டர் நம்ம படிக்கணும், 11 சாப்டர் இருக்குது. அந்த 11th சாப்டர் அது வந்து ஒரு ஜென்ரல் டாபிக்ஸ் மாதிரி தான் வரும், அது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அந்த 5 சாப்டரில் எந்தெந்த சாப்டர் முக்கியமான சாப்டர் அப்படிங்கிற எல்லாமே இப்போ நம்ம சொல்லிடுவோம். சரியா? அப்போ அந்த 5 கொஸ்டின் சரியா, அந்த 5 கொஸ்டினை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் 10 சாப்டருக்கு நம்ம 2 மார்க் நம்ம படிக்கணும். அப்படி படிக்க தேவையில்ல. 2 மார்க்கில் என்னென்னா எந்தெந்த சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானதுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் 3 மார்க்கும் அதே மாதிரி தான், ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி, அது வந்து என்ன ஆகும் சம் ஓரியன்ட் கொஸ்டின் வந்து நமக்கு வந்துடும். சரியா? அப்போ மீதி இருக்க 8 கொஸ்டின், அந்த 8 கொஸ்டினுக்கு நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா 10 சாப்டருக்கு 11 சாப்டர் விட்டுருங்க, 10 சாப்டரில் நமக்கு 9 கொஸ்டின் வந்து கேட்க போகிறாங்க. அதில் 1 கொஸ்டின் வந்து கம்பல்சரி, மீதி 8 கொஸ்டின் இருக்குது. அந்த 8 கொஸ்டின் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அப்போ இதிலிருந்தே என்ன பண்ணலாம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு 4 சாப்டர் 5 சாப்டர் நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் சூப்பராக மார்க் எடுத்துடலாம். அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம முன்னாடி 5 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்த்து பார்த்தீங்களா அது ஃபுல்லாக டேரக்ட் 5 மார்க். மேக்ஸிமம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டேரக்ட் 5 மார்க் தான் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்ளிஷன் 1 சப்ளிஷன் 2 கெமிஸ்ட்ரியில் கேட்குற மாதிரி கேட்குறாங்க. சரியா? அப்போ 5 மார்க் எடுக்கும்போது நம்ம 5 கொஸ்டின் எழுதணும். மொத்தமாக எத்தனை கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா எதிராக சாய்ஸில் 10 கொஸ்டின் இருக்கும். அதாவது 5 கொஸ்டின் நம்ம எழுதணும், எதிராக சாய்ஸ்னு நம்ம பார்ப்போம் 10 கொஸ்டின். அப்போ 10 சாப்டர்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் நமக்கு கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் 5th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சாப்டர். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். அந்த சாப்டர்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5 மார்க் கேட்காம மேக்ஸிமம் 2 5 மார்க் கூட என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சரியா? அதனால் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ நம்ம இப்போ நம்ம பண்ண போகிறது என்னச்சு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி இப்போ நமக்கு இருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாப்டர் நம்பர் 1 நீங்கள் சும்மா அந்த வாண்டி கிராஃப் மட்டும் படித்து முடிச்சுட்டு ஓகே முடிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது. அப்போ சாப்டர் நம்பர் 1, சாப்டர் நம்பர் 2, சாப்டர் நம்பர் 5 ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி சாப்டர் 8 சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். சாப்டர் 9 ஜேஜே ஜாம்சன் மட்டும் படித்து முடிச்சுட்டு சொல்லி தான் முடிஞ்சிச்சு சாப்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடக்கூடாது. சரியா? அப்போ இந்த 5 சாப்டர்ஸை நீங்கள் மெயினாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ உட்காந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. அதில் இருக்க 1 மார்க்ஸு, அதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு, 3 மார்க்கு, 5 மார்க்கு இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. மெயினாக எல்லாத்தையுமே இப்போதைக்கு என்ன பண்ணுங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. இதில் ரொம்ப முக்கியமாக இந்த 5th சாப்டரில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை என்ன பண்ணலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரியில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 5th சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர், அதை பார்த்துங்க. இப்போ நீ நான் திரும்ப என்ன பண்ணுறேன் அந்த 5 மார்க்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை இப்போ தெளிவாக பார்க்கலாம். இப்போ 1st சாப்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா வாணி கிராஃப் ஜென்ரேட்டர் வந்து
டைரக்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு அடிக்கடி நமக்கு எக்ஸாம்ல கேட்குறாங்க சரியா. அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர் எடுத்துட்டீங்கன்னா வீட் ஸ்ட்ரோட் பிரிட்ஜ். வீட் ஸ்ட்ரோட் பிரிட்ஜ் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே சில முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டர் எடுத்தீங்க அப்படின்னா கரண்ட் கேரிங் கண்டக்ட் இந்தியா மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி அந்த ஃபோர்த் சாப்டர்ல இஎம்எஃப் பற்றி இதை சுற்றி சுற்றி நம்ம இன்ஜினியரிங்ல நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நீங்க படிக்கும் போது நான் காலேஜில் சொல்றேன் சரியா, இன்ஜினியரிங்க்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பிசிக்ஸ் வரும், அதில் இஎம்எஃப் சுற்றி சுற்றி தான் நிறைய கான்செப்ட் என்ன பண்றாங்க. அதனால இஎம்எஃப் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து இப்போ நீங்க தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் சாப்டர் எடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனும் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் சிக்ஸ்த் சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எல்லாமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சரியா. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் வந்து தெளிவாகவே நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் செவன்த் சாப்டர் எடுத்துருங்க அப்படின்னா யங்ஸ் டபுள், அதுக்கப்புறம் ஹிஜின் பிரின்சிபல் சரி, இது ரொம்ப முக்கியமான. அதுக்கப்புறம் எயிட் சாப்டர் எடுத்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் சரி, இது ரொம்ப முக்கியமான. அதுக்கப்புறம் டேவிஸ் என்ற அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ராவோட சேரட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் நைன்த் சாப்டர் எடுத்தீங்கன்னா ஜே ஜே தாம்சன் எக்ஸ்பிரிமெண்ட்டும் லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், அதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டென்த் சாப்டர் எடுத்தீங்கன்னா என் டைப்பு பி டைப்பு செமி கண்டக்டர் அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபுல் வேவ் ரெஃபெக்ட் சரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் லெவன்த் சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர், அதுலேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நானோ சயின்ஸும் நானோ டெக்னாலஜிக்கு கூட டிஃப்ரென்ஸ் எடுத்து கேட்குறாங்க. அட்வான்டேஜஸ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க சரியா. அப்போ இதெல்லாம் நம்ம தெளிவாக நம்ம பார்த்துக்கணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம்னு சொல்லி சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.